ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சன்டன், பொலி விழுந்த முகம், முகத்தில் உள்ள தோல் சுருக்கங்கள், இதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அருமையான கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கின் டோனும் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை காய் துருகிறத பயன்படுத்தி இந்த மாதிரி துருக்கிக்கங்க. இப்போ இதை ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஒரு சின்ன கடாயில் சேர்த்துக்குங்க. கூடவே எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். ஆலிவ் ஆயில் இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு, ஆலிவ் ஆயில் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நேரடியாக ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்ச கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நுர பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பை எல்லாம் அடங்கின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி வடிகட்டிங்க. ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதை வந்து நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 இல்லைனா 2 சொட்டு போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். முகம் முழுவதுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண் கருவளை இருந்ததுன்னா தாராளமாக கண்ணை சுற்றி அப்ளை பண்ணலாம். கண் கருவளையும் ரொம்ப வேகமாக மறையிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இதை முக்கியமாக நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் மறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு குரோஃபீட்னு சொல்லக்கூடிய கண் ஓரங்களில் தோல் சுருக்கங்கள் இருக்கும். அந்த தோல் சுருக்கங்கள் வேகமாக மறைய ஆரம்பிக்கும். முகம் ரொம்பவே பொலிவாக மாற ஆரம்பிக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் எப்பவுமே ட்ரையாக, டல்லாக, ரொம்பவே ஏஜ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். கேரட் ஆயில் நம்ம ரெகுலராக மசாஜ் பண்ணும்போது நம்ம முகத்தில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், இதெல்லாமே வேகமாக மறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே ஒன்ஸ் அப்ளை பண்ணணும். மறுநாள் காலையில் முகத்தை வந்து வாஷ் பண்ணிடலாம். உங்களுடைய ஸ்கின் ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மட்டும் முகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. கேரட்டில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. இது வந்து உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போஸ் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன பள்ளங்களை மறைய செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கேரட்டில் அதிகமான பீட்டா கேரட்டின் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு கேரட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 முறை இல்லைனா 3 முறை கேரட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால எப்போவுமே நம்ம வெளிப்புற பூச்சி மட்டும் இல்லாமல் இன்டேக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஸ்கின் வந்து பெர்மனெண்ட்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். சீக்கிரமாகவே அந்த வயசான முகத்தோற்றம் வந்து வராது. உங்களுக்கு ஸ்கின் எப்போவுமே இளமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.